தமிழகத்தில் பொறியியல் மருத்துவம் உள்ளிட்ட தொழில் படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களின் சேர்க்கை நிலையை ஆராய தில்லி உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி முருகேசன் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த கல்வி ஆண்டில் மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% ஒதுக்கீடு அளிக்கப்பட்டது. பொறியியல், கால்நடை, வேளாண்மை, மீன்வளம், சட்டம் போன்ற தொழிற்கல்வியில் கடந்த ஆண்டுகளில் அரசு கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் முன்னிலை வகிக்கும் சுயநிதி கல்லூரிகளில் மிக குறைந்த அளவே அரசு பள்ளி மாணவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதை மாற்ற வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரிடமிருந்து அரசுக்கு கோரிக்கை வந்தது. இதனையடுத்து இதன் உண்மைத்தன்மை கண்டறிந்து அதை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தில்லி உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தா முருகேசன் தலைமையில் ஆணையத்தை அமைத்து உத்தரவிட்டுள்ளார். இந்த ஆணையம் தனது அறிக்கையை ஒரு மாத காலத்திற்குள் அரசுக்கு அளிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு நேற்று வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக தலைமைச் செயலகத்தில் நேற்று மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வளரும் வாய்ப்புகள், மகசூல் பெருக்கம், குடிமக்கள் அனைவருக்கும் குறையாத தண்ணீர், அனைவருக்கும் உயர்தர கல்வி, தரமான மருத்துவம், உயர்தர கட்டமைப்பு, உயர்ந்த வாழ்க்கைத்தரம் உள்ளிட்ட 7 இலக்குகளை 10 ஆண்டு காலத்தில் எட்ட மாவட்ட ஆட்சியர்கள் அரசுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கல்வி, வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க மாவட்ட ஆட்சியர்கள் தங்கள் கடமையை உணர்ந்து பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்.